भजो नित्य गोविंदा नित्य गोविंदा। அடுத்த கேள்வி போலாம்யா, அடுத்த ஆறாவது கேள்வி கர்மேஷ். கர்மேஷ் தூத்துக்குடி இருந்து, கர்மேஷ் அப்படிங்கிறது வாதம் பித்தம் சிவதம் பற்றி வாதம் பித்தம் கபம் தான் கபத்தான் சிவதம் பற்றி கூறுங்கள் மாஸ்டர். மொழி வந்தால் தான் பொய் வந்ததா? சரி, அதாவது வாதம் பித்தம் பற்றி சொல்லணும்னா பஞ்சபூதம் இருக்குங்க, நிலநீர் நெருப்பு காற்று ஆகாயம். இந்த பஞ்சபூதத்தால் தான் எல்லாமே உருவாகுது. பஞ்சபூதம் உருவாகிறது பல மில்லியன் ஆண்டுகள் முன்னாலேயே ஸ்பேஸ் உருவாயிடுச்சு, ஒளி உருவாச்சு, சத்தம் உருவாச்சு, அதுக்கப்புறம் என்னன்னா தூசுகள் உருவாயி பஞ்சபூதம் உருவாகி பஞ்சபூதத்துக்கு லட்சக்கணக்கான கோடி மில்லியன் ஆண்டுகளுக்கு அப்புறம் பல்வேறு உயிர்கள் தோண்டி கடைசியாக உருவானவன் இந்த மனுஷன். ஆனால் எந்த இந்த பிரபஞ்சத்தில் எதை எடுத்துக்கிட்டாலும் இந்த பஞ்சபூதம் கூட்டிருக்குங்க. ஒரு கல் எடுத்துக்குங்க, ஒரு பாறை எடுத்துக்கங்க, ஒரு மரம் எடுத்துக்குங்க, ஒரு அமீபா எடுத்துக்க, ஒரு கொரோனா வைரஸ் எடுத்துக்குங்க, இந்த தலையில் முடி எடுத்துக்குங்க, இந்த சட்டை எடுத்துக்குங்க, இந்த மைக் எடுத்துக்குங்க, இந்த கேமரா எத்தனை எடுத்தாலும் செய்யாது பஞ்சபூதம் சேர்க்கலாம் நடக்காதுங்க. அதில் மனிதனோட உடம்பு இருக்கு, மனிதனோட உடம்பு பஞ்சபூதத்தால் ஆனது, இல்லை நீர் நெருப்பு காற்று ஆகாயம் ஆனது. நிலம் அப்படிங்கிறது இந்த உடம்பு, மண்ணால் ஆனது இந்த உடம்பு, தோல் சதை எலும்பு நெகம் முடி இது எல்லாமே வந்து மண்ணால் ஆனது. இது திரும்ப மண்ணுக்கு போயிடும். ஸோ இது நம்ம கண்ணில் பார்க்குற மாதிரி இருக்குது மண். இது எப்படி பூமியை கண்ணில் பார்க்குறோமோ இந்த உடம்பை கண்ணில் பார்க்கலாம். இன்னொன்று ஆகாசம், லாஸ்ட் இருக்கிறது ஆகாசம். ஆகாசம் எங்கே பார்த்தாலும் விரிஞ்சு இருக்கு, இதுதான் ஆகாசம் சொல்ல முடியாது. விரிஞ்சு பறந்து இருக்கிறது கண்ணில் பார்க்க முடியாது, பார்க்குற பக்கம்லாம் ஆகாசம் இருக்கிற மாதிரி தெரியும். இந்த ஆகாசத்தில் தான் அதெல்லாம் அடங்கியிருக்கும். அந்த மாதிரி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஆகாசம் அது உயிர் தங்குற ஏழு இடத்துல இருக்கு. ஆகாசத்தில் கனெக்ட் ஆகிறத ஏழு இடம், அந்த இடத்துல ஏழு இடத்துல தான் உயிர் தங்கும். அதையும் நம்ம கண்ணில் பார்க்க முடியாது. ஸோ முழுசாக கண்ணில் பார்க்க முடியாது இந்த பூமிங்கிற உடம்பு, முழுசாக கண்ணில் பார்க்க முடியாது ஆகாயங்கிற உசு, உசு இருக்கிற இடம், உசு கிடையாது உசு இருக்கிற இடம் ஆகாயம். ஸோ இது ரெண்டையும் தெரிஞ்சால் மிச்சம் நடுவில் இருக்கிறது மூணு, தண்ணி காத்து நெருப்பு. இந்த தண்ணி காத்து நெருப்பு உடம்புக்குள்ள இருக்குது. தண்ணிங்கிறது என்ன? நாக்கில் வர்ற எச்ச, உடம்புல வர்ற ரத்தம், கண்ணில் வர தண்ணீர் ஒண்ணுக்கு, இது எல்லாமே வந்து உமிழ் இருக்குது, மஜ்ஜையில் இருக்குது, இது எல்லாமே தண்ணி, தண்ணியோட பல்வேறு உருவங்களாக இருக்குது. காத்து வரணும், அஞ்சு விதமான காத்து இருக்குது. பிராணம் யானா பானம் உதாரணம் சமானம்னு சொல்லிட்டு அஞ்சு விதமான காத்து இருக்குது. அஞ்சு ஒரு வேலையை செஞ்சுருக்கு, அதில் அஞ்சு சப்டிவிஷன் செஞ்சுருக்கு. உள்ளே போகிற காற்று, வெளியில் வர காற்று, இந்த மூட்டை நான் கையை மடக்கி நீட்டினா இந்த இடத்துல காற்று இருந்தால் வேலையை காற்றுலாம் மடக்கி நீட்ட முடியாது. உசுறு போனதுக்கு அப்புறம் கையை முன்னால் மடக்க முடியாது. பாருங்கள் உடச்சி வைப்பான் நீங்கள் நெருப்பைக்கும் போது பார்த்தீங்கன்னா கை காலம் உசுறு போச்சுன்னா மடக்க முடியாது. ஆனால் காற்று வெளியே போச்சுன்னா மடகாது, காற்று இங்கே இருக்க வரைக்கும் தான் மடக்கி நீட்ட முடியும். ஸோ காற்று உள்ளே இருக்குது. நெருப்பு வெப்பம் குறிப்பிடலாம், வெப்பம் காற்று ஊதி பாருங்க, சூடாக இருக்கும், சூடாக இருக்கும். ஹில் ஸ்டேஷன் வச்சு பாருங்கள் டெம்பரேச்சர் காய்ச்சல் பார்க்குறாங்க, மனிதன் குறிப்பிட்டாலும் வெப்பம் இருக்கும். அது காஷ்மீரில் இருக்கவனா இருந்தாலும் சரி, சவுதி அரேபியில் இருந்தாலும் சரி, பாலைவனத்தில் இருந்தாலும் சரி, பனிக்காலில் இருந்தாலும் சரி, நம்ம உடம்புக்குள்ள வெப்பம் கரெக்டாக இருக்கும். ஸோ பல்வேறு சீதோசனங்கள் ஆர்டிகல் இருந்து அண்டார்டிகளுக்கு பல்வேறு சீதோசனங்களில் வாழ்றோம். இமயமலை அடிவாரத்தில் வாழ்கிறோம், சகாரா பாலைவனத்தில் வாழ்கிறோம், அண்டார்டிகாவில் வாழ்கிறோம், அமேசான் காட்டுக்குள்ளே வாழ்கிறோம், அமெரிக்காவில் இருக்கோம், சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்கோம், இந்தியாவில் இருக்கோம், நம்ம ஊர்லேயும் பல்வேறு மலையில் ஒரு மாதிரி கீழே ஒரு மாதிரி பல்வேறு டெம்பரேச்சர் இருக்கும். ஸோ -60 டிகிரியிலிருந்து +60 டிகிரி வரைக்கும் இருக்கு. அந்த அளவுக்கு உயிரினங்கள் வாழ்ந்துட்டு தான் இருக்கு. ஆனால் எங்கே வாழ்ந்தாலும் சரி, இப்போ நம்ம +35 டிகிரியில் வாழ்றோம், -35 டிகிரியில் வாழ்ந்தாலும் சரி, நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய அந்த காற்று தண்ணி வெப்பம் வந்து சரியாக பராமரிச்சது வாத பித்த சிலைப்பு. அந்த உடம்புக்குள்ள இருக்கிற காற்று விகினும் குடினும் நோய், வாத பித்த சிலேத்துவம் விகினும் குறையினும் நோய். இதில் ஏதாவது ஒரு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டிக்ரீஸ் ஆச்சுன்னா நமக்கு நோய் இல்லையா? இந்த பூமியில் அதேவே காத்தோட அளவோ நெருப்போட அளவோ தண்ணியோட அளவோ அதிகமாச்சுன்னா பூமியில் ஒரு ஷாக் வரும், தன்னைத்தானே சரிபடுது. பூமிங்கிறது பெரிய உடம்பு, நம்ம உடம்பு மாதிரி ஒரு பெரிய உடம்பு பூமி. அந்த பூமியில் உசுங்கிறது ஆகாயத்தில் நடக்குது. ஸோ மிச்சம் இருக்கிற மூணு தண்ணி நிறைய கடல் ஏரி குளம் முட்டை தண்ணி இருக்குது, இருக்குது காற்று வீசிக்கிறது, நெருப்பு இருக்குது பூமிக்குள்ளே, நெருப்பு இருக்குது பூமிக்குள்ளே கொதிச்சுக்கிட்டு உள்ள நெருப்பு, அவ்வளோ நெருப்பு இருக்குது நம்ம உடம்புக்குள்ளேயே. அந்த நெருப்பு கொதிச்சுக்கிட்டு இருக்குது நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற இந்த ஹைட்ரோகுளோரிக் ஆசிட்டை ஒரு சொட்டு எடுத்து
இந்த இரும்பு மேல விட்டீங்கன்னா அப்படியே புசு புசுன்னு ஓட்ட போட்டு போயிடும். இந்த கையை நீட்டி ஒரு சுற்றி அந்த வயிற்றுக்குள்ள ஆசை எடுத்து வச்சிங்கன்னா ஓட்ட போட்டு நீங்க வந்து ஆனால் வயிற்றுக்குள்ள ஓட்டப்படாங்க. அதே மாதிரி பூமிக்குள்ள அவ்வளவு கொதிக்கிற பல்கன் எரிமலையெல்லாம் உடுத்து இருக்கும் பூமிக்குள்ள, நம்ம வயிற்றுக்குள்ள இருக்கிற மாதிரியே பூமிக்குள்ள இருக்கும். அவ்வளவு தண்ணி இருக்கு, கடல் ஏரி குழம்பு கொட்டி அவ்வளவு காத்து அடிச்சுட்டு இருக்கு. நீங்க மொட்டமாடியில் படுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 2 மணி நேரத்துல கூட காத்தோட திசை மாறிட்டே இருக்கு. காத்தோட ஒவ்வொரு பருவகாலத்துக்கும் மாறும், நீங்க ஒவ்வொரு நாளுக்கும் வித்தியாசம், ஒவ்வொரு 3 மாசத்துக்கும் 3 மாசத்துக்கும் மாறிக்கிட்டே இருக்கும் அந்த காற்று அடிக்கிறது. இதுவும் காத்தோ நெருப்போ தண்ணியோ மாறுதோ பூமிக்கு நோயோ, அந்த மாதிரி மனித உடம்புல காத்தோ தண்ணியோ நெருப்போ மாறுதோ மனிதனுக்கு நோய். இது மிகினும் குறையினும் நோய், ஆனா இது மிகவும் குறைஞ்சுக்கிட்டேதான் இருக்கும். 24 மணி நேரம் இது அதிகமா கம்மி ஆகிட்டு இருக்கு. ஏன் சார், தண்ணி குடிக்காம நம்மளால இருக்க முடியாது. ஏன் தண்ணி குடிக்கலாம், 4 லட்சம் உள்ள போயிட்டு தண்ணி சுவாசிக்காம உன்னால இருக்க முடியாது. காத்து உள்ள போயிட்டே இருக்கு. அப்படி காத்து உள்ள போகும்பொழுது காத்துல என்னென்ன இருக்கு, காத்துல வெப்பம் இருக்கு, நீர் தவளைகள் இருக்கு, நீர் தவளை இல்லாம காத்து இல்லை. அப்ப தண்ணியும் நெருப்பையும் காத்து எடுத்துக்கிட்டுதான் போகுது. உள்ள சவுதி அரேபியால இருந்து சுவாசிச்சுன்னா அந்த காத்துல தண்ணி கம்மியா இருக்கும், நெருப்பு அதிகமா இருக்கும். இதே காஷ்மீர்ல போய் சுவாசிச்சுன்னா நெருப்பு கம்மியா இருக்கு, தண்ணி அதிகமா இருக்கும். அந்த காத்து எடுத்து உள்ள போகுது. உள்ள போனோடனே என்ன ஆகுது, தண்ணி வெப்பம் காத்து மூணு தனித்தனியா பிரிஞ்சு அதோட செயற்கையில சேருது. அப்ப தண்ணியோட அளவு அதிகமாகவும் வெப்பத்தோட அளவு அதிகமாகவும் காத்தோட அளவு அதிகமாகவும் குறையும். இது மூணுலையும் ஜிக்ஜாக் இருக்கும், பர்சன்டேஜ்ல வித்தியாசம் வரும். அப்போ மிகவும் அளவு குறையும். ஏதோ அப்போ ஒவ்வொரு செகண்ட்லையும் நம்ம உடம்புகளை வாரத்திட்ட சிலேத்துவமானது மாறிக்கொண்டே இருக்கிறது. காத்து நெருப்பு தண்ணி மூணும் ஒவ்வொன்றும் மாறிக்கொண்டே இருக்கிறது. அந்த குறிப்பிட்ட பர்சன்டேஜ்க்கு மேலே அது மாறிச்சுன்னா மிகினும் குறையினும் நோய். அது இயற்கை. மனிதனாலே வாதப்பித்த சிலேத்துவம் இருக்கும். ஒவ்வொரு வினாடியும் அது மிகுந்து கொண்டோ குறைந்து கொண்டோ இருக்கும். அது கர்ம வினைக்கு தக்கபடி மாறி உடம்பில் நோயாக மாறும், ஒரு வினாடியும் இறந்து போகும். இது வந்து இயற்கை. சொன்னால் வாதப்பித்த சிலேத்துவம் சொல்கிறோம். இதன் மூலியம் நம்மளால் எப்படி ஏறி இருக்கு அறியுங்கிறது சித்தம் கண்டுபிடிச்சான். ஆனால் நாடியிலே கண்டுபிடிச்சான், வாத நாடி பித்த நாடி சிலேத்துவ நாடி. இதை கண்டுபிடிச்சி எது ஏறி இருக்கு எது அறிகிறது பார்த்தான். இதை எது ஏறிக்கு எது சமநிலைப்படுத்துறதுக்கான மூலிகையும் ஆனால் அதையும் கண்டுபிடிச்சான். அதை குறித்து சமநிலைப்படுத்தும். அப்படி சமநிலைப்படுத்தி என்ன பண்ண முடியும், உச்சம் நம்ம இல்லையா, எத்தனை நாளைக்கு வாழ்வார் சமநிலைப்படுத்தி, சமநிலைப்படுத்தி 300 வருஷம் ஆனது, 30 வருஷம் ஆனது பெரிய விஷயம் இல்லை. என்ன பண்ண போகிறோம் தெரியல, என்ன பண்ண போகிறோம் வாழ்ந்துக்கிறது இல்லை. ஸோ தேடல் இருக்கணும், ஆசை இருக்கணும், ஆசையோட தேடல் இருக்கணும். அதை அடைஞ்சு தெரியும், ஓடும் ஓடும் அடைஞ்சோட அது ஃபெயிலியர் தெரியும். மறுபடியும் வேற ஒரு தேடல் வரும், வேற ஒரு ஆசை வரும், அடுத்த இருக்கும். இந்த ஆசையெல்லாம் அடங்கி தேடலாம் நிறுத்தினதுக்கப்புறம் அந்த வாதத்துக்கு சில எதுக்காக வேண்டிய பண்ணுவோம். அப்போ இந்த வாதத்துக்கு சில வேண்டாமா, அந்த வாதத்துக்கு சில இருக்கோட கலந்துக்கணும். பூமியிலுக்கு அதே பிரச்சனை தான், ஒவ்வொரு மனித உடம்பு இருக்குது, அண்டத்தில் உள்ளது தான் பிள்ளை. அப்போ இங்கே போய் அதோட கிளம்பணும், அதை அதை எடுத்துகிட்டு போயிடும். நீ அண்ணாந்தமாக இருப்ப, ஏன்னா உனக்கு ஒரு இடம் கிடையாது, எல்லாமே நீ தான், எல்லாம் உனக்குள்ள தான் இருக்குது, எல்லாமே நீயா இருப்ப, எல்லாம் உனக்குள்ள இருக்கும். நீ ஒருத்தர் இல்லாமல் இருக்க மாட்டேன். ஆகாயத்தில் ஒரு இடம் இருக்குது, ஆனால் எல்லாம் ஆகாயத்துக்குள்ள தான் இருக்கும். எல்லாம் ஆகாயத்துக்குள்ள இருக்கிறதுனால எல்லாம் அது அது தான் தான் நினச்சிக்கிறேன். எல்லாம் கண்டு போனதுக்கப்புறம் எதுவுமே நீ இல்லாத இருப்பா, குமிச்சு பார்த்தா ஆளே இருக்க மாட்டேன், ஆனால் எல்லா இருக்கும் பார்த்தா எல்லா இடத்துலையும் இருக்கும். இந்த வாதப்பட்ட சிலேத்துவங்கிறது அவ்வளோ பெரிய விஷயம். இல்லை ஆன்மீகத்தோட சம்மந்தப்பட்டது எல்லாம் முக்கியமாக இருக்கும். வாதப்பட்ட சிலேத்துவம். நன்றி. என்ன புண்ணியம் செய்தேனோ